ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே யோசபாத்தினுடைய வாழ்வை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரெண்டு நாளாகமும் புஸ்தகம் 17:18-19:20 நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். யோசபாத்தினுடைய வாழ்வின் சம்பவங்கள் அங்கு எழுதப்பட்டு இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நான் இதை சிந்தித்து வாசித்து தியானித்த பொழுது ஒரு வேத வசனம் என்னை சிந்திக்க வைத்தது. ரெண்டு நாளாகமும் புஸ்தகம் 17:6 அதுதான், கர்த்தருடைய வழிகளில் யோசபாத்தின் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஆகவே கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இந்த ஒரு வசனமானது, இந்த ஒரு வார்த்தையானது என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. அது எனது உற்சாகம் கொண்டது. ஆகவே யோசபாத்து ஆண்டவருடைய வழிகளிலே அவன் உற்சாகமாக வாழ்ந்தான், நடந்தான் என்பதை நாம் பொருள் கொள்ளலாம். இந்த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லே இந்த வசனமானது டிலைட் என்கிற வார்த்தையிலே வருகிறது. மற்ற மொழிபெயர்ப்புகளை நான் வாசித்தால் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் ஒவ்வொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உற்சாகம் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பிலே கிரேட் ப்ரைடு என்றும், இன்னொரு மொழிபெயர்ப்பிலே டிவோட்டட் என்றும், இன்னொரு மொழிபெயர்ப்பிலே கமிட்டட் என்றும், இன்னொரு மொழிபெயர்ப்பிலே என்கரேஜ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ் வேதாமத்திலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அருமையானே, உற்சாகமாக இருக்கிற மனிதன் மகிழ்ச்சியோடு இருக்கிறான், மகிழ்ச்சியோடு இருக்கிற மனிதன் உற்சாகமாக இருக்கிறான். யோசபாத் ஒரு ராஜா. ஆனால் அந்த ராஜாவினுடைய வாழ்விலே ராஜ பாரத்தை குறித்து, அல்லது ஆளுகையை குறித்து, அல்லது ஜனங்களை பாதுகாக்கிற அந்த காரியத்தை குறித்து, யுத்தத்திலே அங்கே எதிரிகளின் கரங்களிலிருந்து தன் நாட்டை தன் ஜனத்தை காப்பாற்றுகிறது அவனுக்கு ஒரு பெரும் பொறுப்பாக இருந்தது. ஆனால் இந்த யோசபாத் ராஜா ராஜாவாக இருந்தாலும் கூட அந்த மனிதன் என்ன செய்தான் என்றால், ஆன்மீக காரியங்களிலே மிகுந்த உற்சாகமாயிருந்தான். இவன் ஒரு ஆசாரியன் அல்ல, ஒரு லேவியன் அல்ல. அப்படியானால் ஆசாரியர்கள் லேவியர்கள் என்று சொன்னால் ஆன்மீகத்திலே அதிகமான ஈடுபாடு கொண்ட மக்கள். ஆனால் இவன் ராஜா, இவன் ஆண்டவரின் வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகமாய் கொண்டான். ஆகவே வெளிப்படையான வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அவன் உள் வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வழிகளிலே உற்சாகமாயிருந்தான். ஆகவே ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டுமென்றால், ஆவிக்குரிய காரியங்களிலே அவன் முதல் இடத்தை ஆண்டவருக்கென்று அதை அவருக்கு கொடுத்து, அவரை தேடுகிறதிலே அவருடைய கிருபையினாலே அவரை ஆராதிப்பதிலே அவனுடைய இருதயமானது உற்சாகமாய் கொண்டார். ஆகவே சொல்ல வேண்டுமென்றால் ஆவிக்குரிய காரியங்களிலே இந்த யோசபாத்து உற்சாகமாக வாழ்ந்தான் என்று சொல்லலாம். அருமையான என் சகோதர சகோதரிகளை, மூன்று குறிப்புகளை நான் சொல்கிறேன். முதலாவதாக, இந்த யோசபாத் ராஜா ஆண்டவருடைய வழிகளிலே நடப்பதிலே, அல்லது ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்து கீழ்ப்படுதலிலே அவன் உற்சாகமாயிருந்தார். பாருங்கள், 2:17 நான் எடுத்து வாசிக்கிறேன். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலினுடைய செய்கையின்படி செய்யாமல், அல்லது நடவாமல், அவருடைய கற்பனைகள்படி நடந்து கொண்டான். ஆகவே யோசபாத்தனுடைய வழி வாழ்க்கையின் முறை எப்படி இருந்தது? அங்கே தகப்பனாகிய தாவீது ராஜாவை போல அவன் நடந்து கொண்டான். அவை தாவீது எவ்வாறு தெய்வத்துக்கு பயந்து நடந்தானோ, அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலே, அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலே, அல்லது ஆண்டவருக்கு வழிகளை நடப்பதிலே அவன் மிகுந்த உற்சாகமாய் காணப்பட்டான். இந்த அருமையான செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை மறு மதிப்பீடு செய்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுவதிலே, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதிலே, அவரை முழு மனதோடு அவரை பின்பற்றுவதிலே நம்முடைய வாழ்க்கையிலே உற்சாகம் காணப்படுகிறதா?
இன்றைக்கு அநேகர் வாங்குவதிலே அல்லது விற்பதிலே உற்சாகமாக இருக்கிறார்கள். பணத்தை கண்டுபிடிப்பதிலே அல்லது பணத்தை சேகரிப்பதிலே உற்சாகமாக இருக்கிறார்கள். பலருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களிலே அவர்கள் வளருவதற்கு அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையான உலக வாழ்க்கையிலே உற்சாகமாக இருக்கிற பல மக்கள் ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே உற்சாகமாக இருப்பதில்லை. ஆனால் யோசபாத்தர் ராஜாவாய் இருந்த போதிலும் கூட அவன் ஆன்மீகத்திலே உற்சாகமாயிருந்தான். ஆகவே ஆண்டவருடைய வழிகளில் நடந்தான். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுதலிலே அவன் உற்சாகமாயிருந்தான். ரெண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விசித்திரமான ஒரு தன்மையை நான் சொல்கிறேன். ரெண்டு நாளாம் புஸ்தகம் 17 அதிகாரத்திலே 7 வாக்கியத்திலிருந்து நான் 9 வாக்கியம் வரை வாசிக்கிறேன். அவன் அரசாண்ட 3 வருஷத்திலே யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபேதியாவையும் சகரியாவையும் நெதனியலேயும் மிகாவையும் இவளோடு கூட செமையா நெதனியா செபேதியா ஆசகேல் செமிரமோத் யோனத்தான் அதோனியா தோபியா தோபே தோனியா என்னும் லேவியரையும் இவளோடு கூட ஆசாரியரான எலிசாமையும் யோரோமையும் அனுப்பினான். முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவதிலே அவருடைய வழிகளை நடப்பதில் உற்சாகமாக இருந்த யோசபாத் ராஜா 3 கழித்து அவன் செய்கிறது என்ன, தன்னுடைய யூதாவில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அவன் என்ன செய்தான், அங்கே ஆண்டவரின் வார்த்தைகளை போதிக்க மனிதர்களை அனுப்பினான். ஒருவேளை ஆசாரியர்கள் லேவியர்களை மாத்திரம் அனுப்பவில்லை, பிரபுக்களை அனுப்பினான். பிரபுக்கள் 5 அனுப்பினான். அங்கே வேதவசனம் சொல்கிறது 9 லேவியரை அனுப்பினான், 2 ஆசாரியர்களை அனுப்பினான். என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன, தன்னுடைய அவனுடைய பிரபுக்கள் கூட ஆண்டவரை போதிக்கிற அளவுக்கு அவர்கள் தேவ பயம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே 5 பிரபுக்களையும் அதே சமயத்தில் 9 லேவியர்களையும் 2 ஆசாரிகளையும் அனுப்பினான். எதற்கு அனுப்பினான், அங்கே 9 வாக்கியம் சொல்கிறது, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். முதலாவது இந்த யோசபாத் ராஜா ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதிலே அவரை பின்பற்றுவதிலே உற்சாகமாக இருந்தான். ரெண்டாவதாக ஜனங்களை அங்கே கர்த்தரண்டே கொண்டு வருவதிலே அல்ல ஜனங்களை ஆண்டவரண்டே திருப்புவதிலே அவன் எப்படி இருந்தான் என்று சொன்னால் உண்மையாகவே அதிலே அவன் உற்சாகமாக இருந்தான். பாருங்கள், இக்காலங்களிலே நாம் எவ்வாறு நற்செய்தியாளரை அனுப்புகிறோமோ, மிஷினரிகளை அனுப்புகிறோமோ, அல்லது ஆண்டவருடைய அடியார்களை அநேக இடங்களிலே ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்ல அனுப்புகிறோமோ, அதே போல யோசபாத்த தன் காலங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க அங்கு அனுப்பினான். அவர்கள் போதிப்பதற்காக எதை வைத்து போதித்தார்கள் என்றால் அங்கு 2 அதிகாரம் 9 சொல்கிறது, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு, ஆகவே அவர்கள் போதித்தது தன்னுடைய மனதின் அடிப்படையில் அல்ல, உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்ல, அல்லது ராஜாவின் போதனையின்படி அல்ல, வேத புஸ்தகத்தை அடிப்படையாக வைத்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அதனுடைய ஒரே ஒரு பொருள் என்ன, ஜனங்களை ஆண்டவரண்டே திருப்புவதிலே அல்ல ஜனங்களை ஆண்டவரண்டையிலே கொண்டு வருவதிலே அவன் மிகுந்த உற்சாகமாயிருந்தான். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இருக்கிற மக்கள், நம்முடைய குடும்பத்தின் மக்கள், நம்முடைய திருச்சபையின் மக்கள், நம்முடைய சமுதாயத்தின் மக்கள், நம்முடைய இனத்தின் மக்கள், ஏன் நம்முடைய மொழியை சார்ந்த மக்கள் அல்லது மாற்று கலாச்சாரத்தை சார்ந்த மக்கள் மத்தியிலே நற்செய்தியை சொல்ல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல நாம் யாரை அனுப்பியிருக்கிறோம், யாரை நாம் அனுப்பும்படி முயற்சித்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நற்செய்தியாளர்களை மிஷினரிகளை அனுப்பின ஒரு ராஜாவாகத்தான் இந்த யோசபாத் ராஜாவை நான் கண்ணோக்கமாக பார்க்கிறேன். 3வதாக இந்த யோசபாத் ராஜாவின் வாழ்க்கையில் நடந்த இன்னொன்று என்ன, யோசபாத்துக்கு விரோதமாக மோபுத்திர வருகிறார்கள், அம்மோன் புத்திர வருகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு அப்பால் இருக்கிற மக்கள் யுத்தத்து வருகிறார்கள்.
ஆகவே பெருங்கூட்ட யுத்தத்து வருகிறது. ஆகவே யோசபாத்தோடு இருந்த ஜனங்கள் கொஞ்ச ஜனங்கள். ஆகவே கர்த்தரை தேடினான், உபவாசத்தோடு தேடினான், ஆண்டவரோடு ஜெபித்தான். ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னார். அங்கே 2 நாளாகமம் 20 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் வேதவசனம் அங்கே சொல்கிறது. 2 நாளாகமம் 20 அதிகாரத்திலே 21 நான் வாசிக்கிறேன். பின்பு யோசபாத்த ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். ஆகவே மூன்றாவதாக அவன் ஆராதிக்கிற மனுஷன், ஆராதிப்பதிலே உற்சாகமாயிருந்தார். நல்ல சமாதான சூழ்நிலையிலே ஆண்டவரை ஆராதிப்பது எளிது. ஆனால் யுத்த சூழ்நிலையிலே எதிரிகள் சூழ்ந்திருக்கிற வேளையிலே அவன் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு யுத்த களத்திலே பாடவும் பாடகரையும் அவன் நிறுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவரை ஆராதிப்பதிலே உற்சாகம் கொண்ட மனிதன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றுவதிலே உற்சாகமானவன், ரெண்டாவதாக ஆண்டவருடைய கிருபையினாலே ஜனங்களை ஆண்டவரண்டே திருப்புவதிலே அநேக ஊழியர்களை அனுப்புவதிலே அவன் உற்சாகம் உள்ளவன். ஆண்டவரை ஆராதிக்கிறதிலே யுத்த களங்களில் கூட ஆண்டவரை ஆராதிப்பதிலே அவன் உற்சாகமான மனிதனாய் காணப்பட்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மறுபடியுமாக அங்கு 2 நாளாகமம் 17 அதிகாரம் 6 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வழிகளில் யோசபாத்தின் இருதயம் உற்சாகம் கொண்டது. நம்முடைய இருதயம் உற்சாகம் கொண்டதா இருக்கிறதா, இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். யோசபாத் ராஜாவினுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது போல எங்கள் வாழ்க்கையிலே ஆன்மீக காரியங்களிலே உற்சாகம் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உம்மை பின்பற்றுவதிலே, உம்முடைய வழிகளிலே கீழ்ப்படிவதிலே எங்கள் உற்சாகத்தை தாரும். ஆண்டவருடைய கிருபையினாலே ஜனங்களை ஆண்டவரண்டே கொண்டு வரத்தக்கதாக ஊழியர்களை அனுப்ப அல்லது பிரபுக்களை அனுப்ப யோசபாத்து முயற்சித்தது போல அந்த முயற்சியிலே எங்களுக்கு உற்சாகத்தை தாரும். ஆண்டவரை ஆராதிப்பதிலே எங்களுக்கு உற்சாகத்தை தாரும். ஆண்டவரை இவ்வாறு உற்சாகத்தை நீ கொடுத்ததின் விளைவு என்னவென்று சொன்னால், அந்த யோசபாத்தோடு ஆண்டவர் இருந்தேன், யோசபாத்தினுடைய ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினேன். அதே சமயத்தில் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதிலே உற்சாகமாயிருந்து ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.